இருக்கிறோம் கர்த்தர் இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த காலை ஆராதனையை கர்த்தரிடத்துக்கு ஒப்பு கொடுப்போம் அன்பின் பிதாவே இந்த புதிய மாதம் முதலாம் தேதிக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கடந்த 9 மாதங்கள் எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை ஆசீர்வதித்து வந்த இந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை இந்த கிருபையை நாங்கள் வேண்டி இந்த மாதத்திலே நாங்கள் நிற்கிறோம் இந்த ஆராதனையை ஆண்டவரே ஆசீர்வதிக்க முடியாது ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஆண்டவரே உடைய ஆலோசனைகளை ஆசீர்வதிக்க முடியாது எங்களை உடைய கருத்தை கொடுக்கிறோம் பாடல் பகுதியை ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்
நடத்தும்படியாக இந்த மாதத்திலே உம்முடைய வழி நடத்துதல் கர்த்தர் நமக்கு தரும்படியாக Lord we need you in our life எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் தேவன் எங்களுக்கு தேவை உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே எங்களோடு கூட இருக்கும்படியாக கர்த்தரை ஆராதித்து இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம் ஆராதனை நேரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்
இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த எபினேசர், எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேல் என்னும் எங்கள் தேவன், தொடர்ந்து எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறேன். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரம பிதாவே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே, இந்த அக்டோபர் மாதம் முதலாம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு உங்களை நான் அழைக்கிறேன். ஐ வெல்கம் யூ டு திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் அக்டோபர் ப்ராமிஸ் சர்வீஸ். இந்த அக்டோபர் மாதத்தின் வாக்குத்தத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்புவோம். 23 சங்கீதத்தின் 4 வசனத்தில் உள்ள ஒரே ஒரு சொற்றொடரை கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக இந்த மாதத்திலே நமக்கு தர இருக்கிறார். 23 சங்கீதம் 4 வசனத்தின் ஒரே ஒரு மத்திய பகுதி, தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். For thou art with me. For thou art with me. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அக்டோபர் மாதத்திலே தேவரீர் உங்களோடு கூட என்னோடு கூட அவர் இருக்கிறவராக இருக்கிறார். God is going to bless us with His presence in this month of October. அக்டோபர் மாதத்தின் வாக்குத்தத்தம், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்க போகிறது. உங்களுக்காக இந்த செய்தியை, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கொடுக்க விரும்புகிறேன். 23 சங்கீதம் தாவீது ராஜாவால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம், நமக்கு எல்லாம் தெரிந்த சங்கீதம். தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடப்பதை போல உணரும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னம் என்று வேத புத்தகத்திலே பலவிதமான சத்தியங்களை நாம் வாசிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன். தட் ஸ்பீக்ஸ் ஆஃப் தி ஆம்னி பிரசன்ஸ் ஆஃப் காட். அது கர்த்தருடைய சர்வாங்க சர்வ வியாபி என்று சொல்லலாம். தெர் இஸ் ஆல்சோ அனதர் காட்ஸ் பிரசன்ஸ் தட் இஸ் கால் இம்மினன்ட் பிரசன்ஸ். கர்த்தர் அருகாமையிலே இருக்கிற பிரசன்னம், இம்மினன்ட் பிரசன்ஸ் ஆஃப் காட். 3வதாக ஒரு கர்த்தருடைய பிரசன்னத்தை வேதத்திலே வாசிக்கிறோம், அண்ட் தட் இஸ் கால்ட் ஆஸ் தி மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். நோயிங் வெரி வெல் அண்ட் ஃபீலிங் தட் காட் இஸ் வித் மீ. கர்த்தர் என்னோட கூட அருகில் இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயம். உலகம் முழுவதும் கர்த்தர் இருக்கிறார். எல்லா இடத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் வியாபித்து காணப்படுகிறது. அது ஆம்னி பிரசன்ஸ் என்று சொல்லலாம். ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார், வீடுகளிலே இருக்கிறார். அது அவருடைய டிரான்சண்டன்ட் பிரசன்ஸ் ஆர் இமினன்ட் பிரசன்ஸ் என்று சொல்லலாம். ஆனால் தாவீது இங்கு எழுதுவது, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஃபீலிங் நோயிங் வெரி வெல் தட் காட் இஸ் வித் மீ. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அக்டோபர் மாதத்திலே உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, இந்த மாதம் முழுவதும் என்னுடைய வாழ்வு முழுவதும் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆண்டவருடைய நோக்கமும் ஆண்டவருடைய பிரசன்னமும் ஒருங்கிணைந்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது. God's purpose about our life is always tied up with His presence. ஆண்டவருடைய பிரசன்னம் அவர் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே
ஆசீர்வாதங்களை அவ்வப்போது நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீது தன்னுடைய சொந்த வாழ்க்கையின் அனுபவத்திலே தாவ் ஆட் வித் மீ, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்று சொல்லும்பொழுது ஹி ஹாஸ் அ டீப் ரிலேஷன்ஷிப் வித் காட், ஆண்டவரோடு கூட ஒரு தனிப்பட்ட ஒரு உறவை குறித்து வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் நாள் காலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், ஐ வில் பி வித் யூ, உன்னோட கூட நான் இருப்பேன். தாவீது எழுதின 23 சங்கீதத்தின் அந்த சொற்றொடரை நான் தியானிக்கும் பொழுது தாவீது எப்படி கர்த்தரோடு இருந்தார், கர்த்தர் எப்படி தாவீதோடு கூட இருந்தார், ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்ததினால் கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன. 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகத்தை நான் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 5 இடங்களிலே த லார்ட் வாஸ் வித் டேவிட் என்ற சொற்றொடரை நாம் வாசிக்கலாம். இஃப் யூ பெரூஸ் 1 சாமுவேல் அண்ட் 2 சாமுவேல், வி ரீட் தட் காட் வாஸ் வித் டேவிட் இன் 5 places. இந்த 5 இடங்களிலும் 5 வித்தியாசப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தாவீதோடு இருந்து அவனுக்கு தந்தருளினார். முதலாவதாக இந்த 5 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இஃப் காட் இஸ் வித் அஸ், தாவீதோடு கர்த்தர் இருந்ததினால் தாவீது கிடைத்த 5 ஆசீர்வாதங்கள், அதை நமக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் தர விரும்புகிறார். முதலாவதாக நம்பர் 1, காட் வாஸ் வித் டேவிட் அண்ட் கேவ் ஹிம் ப்ரமோஷன். நம்பர் 2, காட் வாஸ் வித் டேவிட் அண்ட் காட் கேவ் ஹிம் ப்ரொடெக்ஷன். நம்பர் 3, காட் வாஸ் வித் டேவிட் அண்ட் காட் கேவ் ஹிம் பிரஸ்டீஜ் இன் இஸ் லைஃப். நம்பர் 4, காட் வாஸ் வித் டேவிட் அண்ட் கேவ் ஹிம் ப்ரொக்ரஷன் இன் இஸ் லைஃப். அண்ட் ஃபைனலி நம்பர் 5, காட் வாஸ் வித் டேவிட் அண்ட் காட் கேவ் எ ப்ரிவிலேஜ் இன் இஸ் லைஃப். தமிழ்களுக்காக சொல்லுகிறேன், கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியால் கர்த்தர் அவனுக்கு உயர்வை கட்டளையிட்டார். 2வதாக கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியால் கர்த்தர் அவனுக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டார். 3வதாக கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியால் அவனுக்கு புகழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிட்டார். 4வதாக தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடியால் அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைந்தது. கடைசியாக கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியால் ஸ்லாக்கியங்களை தாவீதுக்கு கர்த்தர் தந்தார். 1 பின் 1 நாம் அதை தியானிப்போம். The first blessing when God is with us, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு தரும் ஆசீர்வாதம். 1 சாமுவேல் 16:18 1 சாமுவேல் 16:18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். Then answered one of the servants and said, Behold, I have seen a son of Jesse the Bethlehemite that is cunning in playing and a mighty valiant man and a man of war and prudent in matters and a comely person and the Lord is with him. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 18 கடைசி சொற்றொடர், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். These were the words of one of the servant of Saul speaking to King Saul. சவுல் ராஜாவிடம் ஒரு வேலைக்காரன் சொல்கிற வார்த்தை. யாரை பற்றி? தாவீதை பற்றி. தாவீதை பற்றி அநேக குணங்கள், பராக்கிரமசாலி, தேறினவன், காரிய சமர்த்தன், யுத்த வீரன், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியாக முக்கியமான ஒரு காரியம், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். 1வதாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, தாவீதோடு இருந்த பொழுது ஆண்டவர் தாவீதுக்கு பதவி உயர்வை கொடுத்தார். God gave him promotion.
எப்படி என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது சவுலுக்கு ஒரு அசுத்தாவி விடப்பட்டு மிகவும் அந்த அசுத்தாவியால் அவன் அலக்கழிக்கப்படுகிறான். கிங் சால் வாஸ் சோ டிஸ்டர்ப்டு பை த ஈவில் ஸ்பிரிட். கர்த்தருடைய பிரசன்னம் அவனை விட்டு கடந்து சென்றது. ஒரு ஆளை தேடிக்கொண்டே இருந்தார்கள், ஹூ வில் கம் அண்ட் டேக் கேர் ஆஃப் கிங் சால். அப்பொழுதுதான் இந்த வேலைக்காரன் சொல்கிறான், ஐ நோ ஒன் லிட்டில் பாய், எ யங் மேன், ஒருவன் எனக்கு தெரியும், அவன் வாசிப்பதில் தேறினவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். 19 வசனத்தை வாசிக்கிறேன். அப்போது சவுல் ஈசாயின் இடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனை தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொன்னான். ஆங்கிலத்தில் வாசிப்போம் 19 வசனம். Wherefore Saul sent the messengers unto Jesse and said, Send me David thy son, which is with the sheep. Which is with the sheep. ஆட்டு மந்தையில் இருக்கிற தாவீதை என்னிடத்தில் அனுப்பு. 21 வசனம், verse 21. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான், அவனுக்கு இவன் ஆயுததாரியானான். verse 21. And David came to Saul and stood before him, and he loved him greatly, and he became his armor bearer. 19 21 வசனத்தை நீங்கள் ஒப்பிட்டு வாசிக்கும் பொழுது, ஆட்டு மந்தையிலே இருந்த தாவீதை கர்த்தர் அரண்மனையிலே சவுலுக்கு ஆயுததாரியாக மாற்றினார். A shepherd boy is becoming an armor bearer. One was a spiritual promotion, another was a secular promotion. ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தபடியால் ஆட்டு மந்தையிலே பாடல்களை பாடி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு மேய்ப்பனை கர்த்தர் அரண்மனைக்கு கொண்டு வருகிறார். இந்த மாதத்திலே இந்த வசனங்களை நீங்கள் தியானியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். எப்படி சாத்தியமாகும்? கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதே தான் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், ஐ வில் பி வித் யூ. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடியால் தான் ஆண்டவர் ஆட்டு மந்தையில் இருந்த தாவீதை கர்த்தர் அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், When you are spiritual before the Lord, God will give you a secular promotion. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வேலையிலே, உங்களுடைய வீடுகளிலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாக விரும்புகிறார். அதனுடைய ரகசியம் ஒரு மனிதர்களால் அல்ல, only because the presence of God was with David. மற்றவர்கள் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததை கண்டார்கள். வேலைக்காரர்கள், அங்கிருந்த வேலைக்காரர்கள், all the servants there were watching David. தாவீதை கவனித்தார்கள். இந்த தாவீதுக்கு இவ்வளோ தாளந்துகள் இருக்கின்றன. முக்கியமாக கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். இந்த மாதத்திலே இந்த 1 கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போகிறார். உங்களுடைய வேலைகள், படிப்பு, சாமர்த்தியம் எல்லாவற்றோடும் கூட, when God is going to be with you, and when you are going to feel the presence of God, you are going to be promoted from one zone to another zone, from the sheepfold to the palace of the king, where you become an assistant to the king. கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். தேவரீர், நீ என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எண்ணில்லாத ஆசீர்வாதங்களை தருகிறார். குறிப்பாக தாவீதுடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கிறோம். சவுலுடைய வாழ்க்கையிலே, தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. 2 பாருங்கள், 1 Samuel 18:12 நாங்கள் வாசிக்கிறோம். We are going to read 1 Samuel 18:12. கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்று, தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. And Saul was afraid of David because the Lord was with him and was departed from Saul. இந்த 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது
ஆண்டவருடைய பிரசன்னம் இதுக்கு முன்பாக இருவரோடும் கூட இருந்தது. ஆனால் இந்த 12 வசனத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் சவுலை விட்டு நீங்கி போகிறது, தாவீதோடு கூட காட்ஸ் பிரசன்ஸ் வாஸ் தேர். முதலாவதாக 16 அதிகாரத்தில் வேலைக்காரர்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்டார்கள். இரண்டாவதாக தாவீதோடு கூட சவுல் கர்த்தர் பிரசன்னம் இருக்கிறதை காண்கிறார். 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது சவுலுக்கு முன்பாக உட்கார்ந்து தன்னுடைய வாத்தியத்தை வாசிக்கிறான். தேவனிடத்திலிருந்து ஒரு பொல்லாத ஆவி சவுல் மேல் அனுப்பப்படுகிறது. சவுலால் அதை தாங்க முடியவில்லை. He was being troubled by that spirit. அந்த ஆவியினால் அவன் அலக்கழிக்கப்படுகிறான். தாவீது ஒவ்வொரு நாளும் சவுலுக்கு இந்த பிரச்சனை வரும் பொழுது சவுலுக்கு முன்பாக உட்கார்ந்து அவன் சுரமண்டலத்தை வாசிக்கிறான். When he was playing the harp, அந்த சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆறுதல் அந்த ஆராதனையிலிருந்து அவன் மேல் வந்தது. இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது குறிப்பாக 10-11 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சவுல் கையில் ஒரு ஈட்டியை வைத்திருந்தான். He had a spear in his hand. தாவீதின் மேல் சவுலுக்கு ஒரு பொறாமையின் ஆவி வந்துவிட்டது. தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சவுல் எத்தனம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம். ஒரு சமயம் கிடைக்கும் பொழுது தாவீதை குத்தி போட வேண்டும் என்று சவுல் திட்டமிடுகிறான். 11 வசனம், அப்போது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி விடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான். 2 times. இரண்டு தடவை தாவீது சவுளுடைய ஈட்டிக்கு தப்பி விடுகிறான். கொஞ்சம் நாம் அதை மனதிலே யோசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் தாவீதோடு இருந்தபடியால் தான் கர்த்தருடைய பாதுகாப்பு தாவீதின் மேல் இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 10 October ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பாதுகாப்பு. நம்மை சில நேரத்திலே சவுலை போல நம்மை உயர்த்தினவர்களே நம்மை ஈட்டியால் குத்துகிற சூழ்நிலை வரலாம். There may be times when people who promote us can stab us with a spear. இந்த அதிகாரத்தில் அதைதான் வாசிக்கிறோம். தாவீதை கர்த்தர் பாதுகாக்கிறார். 10 October நமக்கு தெரிந்தும் தெரியாமல் வருகிற ஈட்டிகள், நமக்கு அறியாமல் சத்துருவால் வருகிற எல்லா விதமான துன்பங்களிலிருந்து ஆண்டவராகிய தேவன் நம்மை பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார்? அவருடைய பிரசன்னம். The presence of God just protected David. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் என்றால் அவருடைய பாதுகாப்பு நமக்கு எப்போது வரும் என்று நமக்கு தெரியும். நாம் அறியாமலே அதை விட்டு விலகி சென்று விடுவோம். ஆபத்தான இடங்களுக்கு நாமே அறியாமல் சென்று கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் நம்மை இந்த காலையிலே ஆசீர்வதிப்பார். Brother, sister, when the Lord's presence is with us, we have promotion, we have protection. 3rd ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை நான் எடுத்து செல்ல விரும்புகிறேன். 1 Samuel 18:28 தாவீதோடு கூட கர்த்தர் எப்படி இருந்தார் என்பதை வாசிக்கலாம். 1 Samuel 18:28 கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டு அறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாகிய மீகாளும் அவனை நேசித்தாள். And Saul saw and knew that the Lord was with David and that Michal, Saul's daughter, loved him. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று சவுல் அறிந்து கொண்டான். Saul knew that God was with David. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இதைதான் 23rd சங்கீதத்திலே தாவீது சொல்கிறார், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். God was with David. 3rd ஆசீர்வாதம் பிரஸ்டீஜ். நம்முடைய நாமத்திலே கர்த்தர் ஒரு புகழ்ச்சியை கர்த்தர் தருகிறார். எப்படி அதை சொல்கிறேன்? 30 வசனம்,
Verse 30. பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்பட்டு போகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. Verse 30. Then the princes of the Philistines went forth, and it came to pass after they went forth that David behaved himself more wisely than all the servants of Saul, so that his name was much set by. His name was much set by. அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. 28 வசனத்திலே கர்த்தர் அவனோடு இருக்கிறார். God was with him. 30 வசனத்திலே God is giving him good name, prestige to his name. இந்த அக்டோபர் மாதத்தின் வாக்குத்தத்தத்திலே உன்னோடு கூட கர்த்தருடைய பிரசன்னம், என்னோடு கூட கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது நம்முடைய பெயரை கர்த்தர் கனப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தின் சந்தர்ப்பங்களை நீங்கள் பிற்பாடு நீங்கள் அதை வாசித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவனுக்கு எதிராக சவுல் திட்டத்தின் மேல் திட்டம் பண்ணி அவனை அழிக்கும்படியாக விரும்பும் பொழுது ஒரு பக்கத்திலே கர்த்தர் தாவீதுடைய பெயருக்கு கர்த்தர் கனத்தை கொண்டு வருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரஹாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே God gave that promise to Abraham, I will make your name great. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அக்டோபர் மாதத்திலே தாவீதுடைய வாழ்க்கையிலே சவுல் எப்படியெல்லாம் தாவீதுடைய பெயரை கெடுக்க விரும்பினானோ ஒரு பக்கத்திலே கர்த்தர் தாவீதுடைய பெயருக்கு கனத்தின் மேல் கனத்தை கொண்டு வந்தார். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை விசுவாசியுங்கள். God will bring fame and prestige to your name. What is the reason? He is going to be with you. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் போதும் நம்முடைய நாமத்துக்கு கர்த்தர் கனத்தை கொண்டு வருவார். இன்றைக்கு இந்த நேரத்திலே உங்களுடைய பெயரை யோசித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பெயரை யோசித்துக் கொள்ளுங்கள். இந்த பெயருக்கு மேலாக கர்த்தர் கனத்தை கொண்டு வருவார். உங்கள் பெயரை கர்த்தர் பெரிதாக மாற்றுவார். எதற்காக? அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்து படிப்படியாக தன்னுடைய பெயரை உயர்த்தினார். அந்த அரண்மனையில் இருந்த எல்லா சவுலின் ஊழியக்காரரை காட்டிலும் முதல் பெயர் வந்தது தாவீதின் பெயர். அப்படி என்றால் என்ன? கர்த்தர் நம்முடைய பெயரை கனப்படுத்துவார் என்றால் என்ன? யூ வில் பி ப்ரிஃபர்ட் அபவுட் எவ்ரிபடி. யூ வில் பி ப்ரிஃபர்ட் அபவ் எவ்ரி ஒன். ஏதாவது ஒரு வேலை வருகிறது, ஏதாவது ஒரு காரியம் வருகிறதுனால உங்க பெயரை சொல்வார்கள். சென் ஹிம், அவர் தான் இதுக்கு சரியான ஆள் என்று உங்களுடைய பெயரை அவர்கள் கனப்படுத்துவார்கள். உங்க வேலைகளிலே, உங்க குடும்பங்களிலே, அயல் வீட்டார் மத்தியிலே கர்த்தர் நம்மை உயர்த்தி நம்முடைய பெயரை கர்த்தர் கனப்படுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த முதலாம் தேதி காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச வல்லவராயிருக்கிறார். நான்காவதாக, ஆண்டவராகிய கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, தாவீதோடு இருந்த பொழுது ஆண்டவர் தாவீது கொடுத்த நான்காவது ஆசீர்வாதம். 2 சாமுவேலின் புத்தகம் 5:10 வசனம். 2 சாமுவேல் chapter 5 and verse 10. 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். And David went on and grew great, and the Lord God of hosts was with him. And David went on and grew great, the Lord of hosts was with him. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். கர்த்தர் தாவீதுக்கு கனத்தின் பெயரை கொண்டு வந்தார். நான்காவதாக, தாவீதை அதே இடத்திலே கர்த்தர் வைக்கவில்லை. டேவிட் பிகான் டு க்ரோ. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைய ஆரம்பிக்கின்றான். That's what I call it, progressive life. God's presence in our life brings us progression, munnetram.
கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த அக்டோபர் மாதத்திலே உங்களுக்கு கர்த்தர் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவார். சில நேரத்திலே நாம் யோசிக்கிறோம், இந்த காரியத்தில் எனக்கு முன்னேற்றம் இல்லை, இந்த காரியங்களிலே தடை எனக்கு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இஃப் காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் வித் அஸ் அண்ட் வென் வி நோ தட் காட் இஸ் வித் அஸ், முன்னேற்றம். நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 5 ரெண்டு சாமியில் நீங்கள் கூர்ந்து வாசிக்கும் பொழுது அவனுக்கு பல தடைகள் வந்தது. 3 தடைகளை தாவீது வாழ்க்கையிலே வாசிக்கலாம். முதலாவதாக பிசாசு தாவீதுக்கு தடைகளை கொண்டு வருகிறான். 2 மற்ற ஜனங்கள் தாவீதுக்கு தடைகளை கொண்டு வந்தார்கள். சில நேரத்தில் இயற்கையும் அவனுக்கு தடையாக காணப்பட்டது. ஆனால் ஆண்டவராகிய தேவன் தாவீதோடு கூட இருந்தபடியால் எல்லா தடைகளையும் உடைத்து போடுகிறவர் நம்முடைய தேவன். See, God's presence can break any amount of hindrances that encompass our life. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம எதிர்கொள்ளும் எப்படிப்பட்ட பிளாக்கேஜஸ், எப்படிப்பட்ட தடைகளையும் அவருடைய பிரசன்னம் உடைத்து தள்ளுவதாக மாறுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன தடைகள்? தாவீதுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்துக்கு கர்த்தருடைய பிரசன்னம் உதவினது. இந்த வசனத்தை, இந்த 4 குறிப்பை நீங்கள் விசுவாசியுங்கள். நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள், இட் இஸ் நாட் வீக் பை வீக் ஆர் மந்த் பை மந்த், டே பை டே. அக்டோபர் மாதத்திலே நீங்கள் இன்றைக்கு விசுவாசியுங்கள், ஆண்டவரே நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் விருத்தி அடைய செய்வார். யூ வில் ஸ்டார்ட் க்ரோயிங் அண்ட் க்ரோயிங் அண்ட் மூவிங் ஃபார்வர்ட். தாவீது வாழ்க்கையிலே தெர் இஸ் நோ ரைட் அபவுட் டர்ன், பின்பாக போனதே அல்ல. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும்போது முன்னேற்றம், நம்முடைய சுகத்திலே முன்னேற்றம், நம்முடைய வேலையிலே முன்னேற்றம், நாம் கையிட்டு செய்கிற காரியங்களிலே கர்த்தர் முன்னேற்றத்தை கொடுப்பார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடியால் தாவீதுக்கு கர்த்தர் முன்னேற்றத்தை கர்த்தர் தந்தார். தாவீதை அபிஷேகத்திற்கு மேலாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். முன்னேற்றத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் தாவீதுக்கு 3 அபிஷேகத்தை கர்த்தர் தந்தருளினார். 1 சகோதரர் மத்தியிலே கர்த்தர் அவனை அபிஷேகித்தார். அடுத்தபடியாக இஸ்ரவேல் அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். கடைசியாக யூத அவனுடைய கோத்திரம் வந்து அவனை அபிஷேகம் பண்ணினார்கள். கர்த்தர் உங்களை அபிஷேகத்தால் உங்களை நிரப்பி, அபிஷேகம் எல்லா நுகத்தை முறிக்கும், எல்லா தடைகளும் முடிக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தடைகளை உடைத்து நீங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி விருத்தி அடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். நாம் தொடர்ந்து 5 குறிப்புக்கு நேராக சென்று நாம் இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். 2 7:3 வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். This is the 5th instance where we read in the Bible that the Lord was with David. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்பதை 5 வாசிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் அதை வாசிக்கிறோம். 2 Samuel 7:3. அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீ போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடே இருக்கிறாரே என்றான். And Nathan said to the king, Go, do all that is in thine heart, for the Lord is with thee. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாத்தான் தீர்க்கதரிசி, Prophet Nathan, came to David. தாவீதுக்கும் நாத்தான் தீர்க்கதரிசிக்கும் ஒரு சம்பாஷணை. தாவீது ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருதயத்திலே வாஞ்சிக்கிறார். அதை நாத்தான் தீர்க்கதரிசியத்திலே சொல்லுகிறார். அப்போ 3 அந்த நாத்தான் தீர்க்கதரிசி ராஜாவை நோக்கி சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே, கர்த்தர் உம்மோடு கூட வாழ்நாள் முழுவதும் இருந்திருக்கிறாரே, தேவரீர் என்னோட கூட
இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். த ஃபைனல் திங் ஐ வுட் லைக் டு கால் இட் ஆஸ் த ப்ரிவிலேஜ் தட் காட் கேவ் டேவிட். தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம், நன்றாக நீங்கள் கவனியுங்கள். சவுல் தாவீதோடு கர்த்தர் இருப்பதை கண்டான், ஊழியக்காரர்கள் தாவீதோடு கூட கர்த்தர் இருப்பதை கண்டார்கள். இங்கே தீர்க்கதரிசி காண்கிறார், காட்ஸ் ப்ராஃபெட் வாஸ் ஏபிள் டு விட்னஸ் காட் இஸ் வித் டேவிட். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை மற்றவர்கள் பார்ப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் தாவீதுடைய இருதயத்தை கண்டார். பின்பாக வாசிக்கிற வசனத்திலே ஆண்டவர் ஆலயத்தை தாவீது கட்டுவதை கர்த்தர் தடுக்கிறார், அதை சாலமோன் கட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது ஒரு பக்கம் இருக்கிறது. மூன்றாம் வசனத்திலே நாம் இந்த மாதத்திலே நம்முடைய வாக்குத்தத்தின்படியாக கர்த்தர் வாசம் பண்ணும்படியாக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது விரும்பும் பொழுது அது கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால் அந்த அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. பழைய ஏற்பாட்டு முழுவதும் ஒன்று சாமுவேல் புத்தகம் வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது மோசேயை பார்த்து கர்த்தர் நான் என் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக ஒரு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனால் ஒரு மனிதன் கூட ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இதுவரைக்கும் சொன்னதில்லை. Nobody has felt a heart's desire to build a temple where ark of God will dwell. கர்த்தரோடு உடன்படிக்கை பெட்டி இருக்கும்படியாக ஒருவனும் யோசித்ததில்லை. The only person who thought about that was David. தாவீது மட்டும்தான். தாவீது என்ன சொல்கிறான், நான் பெரிய அரண்மனையில் இருக்கிறேன், ஆனால் தேவனுடைய பெட்டியோ ஒரு சின்ன கூடாரத்தில் இருக்கிறது. நான் கர்த்தருக்கென்று ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது இருதயத்தை விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிரசன்னம் ஒருவரோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் போய் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்வீர்கள், ஆண்டவருக்கென்று காரியங்களை செய்வீர்கள். இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். நாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய ஒரு விருப்பத்தை நாம் அடைய வேண்டும். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வது என்பது ஒரு ஸ்லாக்கியம், எல்லாரும் செய்ய முடியாது. இட் இஸ் அ ப்ரிவிலேஜ் ஹேவிங் எ டிசையர் டு சர்வ் காட். இது எப்படி வருகிறது, ஒருவரோடு கூட கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது அவங்களால் சும்மா இருக்க முடியாது. ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை. தாவீது கர்த்தருக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும், இம்மட்டும் கர்த்தரனை உயர்த்தினார், இம்மட்டும் கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்ற இருதயத்திலே அந்த பிரசன்னம் இருந்ததினாலே ஐ வாண்ட் டு பில்ட் அ டெம்பிள் ஃபார் த லார்ட். அந்த ஆலயத்துக்குரிய காரியத்தினுடைய பணங்கள், அந்த ஆலயத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தாவீது ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி? காட்ஸ் பிரசன்ஸ். என் செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். அக்டோபர் மாதத்திலே ஆண்டவரிடத்திலிருந்து கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இது எல்லாவற்றிலும் பெரிய ஆசீர்வாதம். கர்த்தாவே, அக்டோபர் மாதத்திலே உமக்காக நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், உமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நீர் எனக்கு கொடுத்ததை உமக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். அக்டோபர் மாதத்திலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். What a great privilege God gave David. தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் தந்தருளினார். இன்றைக்கும் அது தாவீதுடைய நகரம் எனப்படுகிறது. தாவீது சாலமோனுடைய ஆலயமாய் இருந்தாலும் அதற்குள்ளாக சாலமோனுக்கு பின்பாக தாவீது இருந்தார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடியால் இன்றைக்கு வரைக்கும் தாவீதுனுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அக்டோபர் மாதத்திலே தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததினால் கர்த்தர் தாவீதுக்கு 5 விதமான ஆசீர்வாதங்களை தந்தார். God gave him promotion, the Lord gave him protection, the Lord gave him prestige, the Lord gave him progression, and finally the Lord gave him a privilege. தாவீதோடு கர்த்தர் இருந்தபடியால் தாவீதை உயர்த்தினார், தாவீதை பாதுகாத்தார், தாவீதுக்கு நற்பெயரை கனத்தை கொடுத்தார். நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தார், முன்னேறினார். கடைசியாக கர்த்தருக்காக ஊழியம் செய்ய தாவீது முற்பட்டார்.
ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம். மோர் தேன் பிளெஸ்ஸிங்ஸ், த கிவர் ஆஃப் த பிளெஸ்ஸிங் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஆசீர்வாதங்களை காட்டிலும் ஆசீர்வாதத்தை தருகிறவர் முக்கியம். அதை இன்றைக்கு நாம் விட்டுவிட வேண்டாம். அதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தி, இந்த மாதத்தினுடைய வாக்குத்த செய்தி. மோர் தேன் த பிளெஸ்ஸிங் த கிவர் இஸ் இம்பார்ட்டன்ட். மோர் தேன் த கிஃப்ட் த கிவர் இஸ் இம்பார்ட்டன்ட். வெகுமதியை காட்டிலும் வெகுமதியை தருகிறவரே உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், வெகுமதிகள் வேண்டுமா இல்லை வெகுமதிகளை தருகிறவர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமா? அதே தான் தாவீது சொல்லுகிறார், தேவரே என்னோட கூட இருக்கிறீர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த மாதத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். இந்த மாதத்திலே ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷமும் என்னை விட்டு விலகாத உடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கும்படியாக நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய வேலையையும் நம்முடைய ஊழியத்தையும் சபைகளையும் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அக்டோபர் மாதம் முதலாம் தேதி ஆராதனைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறேன், அது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவரே, உடைய வேத புத்தகத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் உலகத்தின் முடிவு பரியந்தும் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்கு மேலாக நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள எங்களுக்கு விடுவித்தார். அக்டோபர் மாதம் முழுவதும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி, பெரியவர்கள் சிறியவர்களை ஆசீர்வதி, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் உணர எங்களுக்கு கிருபை தாரு. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாதத்திலே உயர்வை கர்த்தர் கட்டளையிடும். கர்த்தாவே, அநேகர் வேலை இல்லாமல் அநேகர் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், மன கஷ்டத்தினாலே எப்படி இதை செய்ய போகிறேன் என்று மனதிலே குழம்பி இருக்கும் நேரத்திலே God's presence will remove every yoke in our life. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான முகத்தையும் கர்த்தருடைய பிரசன்னம் அகற்றும்படியாக நாங்கள் உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தை நீட்டி தாவீதை ஆசீர்வதித்த தேவன் எங்களோடு கூட இருக்கு என்ற வசனத்தை, வாக்கு தத்தத்தை இந்த மாதத்திலே எங்க வாழ்க்கையில நிரூபித்தருளும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவாராக.